அரவானின் சோகமான கதை. நம்மில் பலருக்கும் மகாபாரதம் மிகவும் குழப்பமான ஒரு கதையாக விளங்கும். அதற்கு காரணம், மகாபாரதத்தில் உள்ள அத்தனை பாத்திர படைப்புகளும் அந்த ஒவ்வொரு பாத்திரமும் ஒன்றோடு ஒன்றாக தொடர்பு படுத்தப்பட்டுள்ள விதமும் தான். இந்த காவியத்தில் பாண்டவர்கள், திரௌபதி, கௌரவர்கள் போன்ற பல பிராந்திர பாத்திரங்கள் உள்ளனர். அவர்களை சுற்றிதான் முழு கதையும் சுழலும். ஆனால் அந்த காவியத்தில் வரும் இதர கதாபாத்திரங்களை பற்றி பலரும் பெரிதாக தெரிவது இல்லை. இன்று நாம் பார்க்க போவது அரவானின் கதையை பற்றிதான். இது ஒரு சின்ன பாத்திரம்தான் என்றாலும் கூட மகாபாரதத்தில் வரும் முக்கியமான பாத்திரம். இவரின் பரம்பரையில் இருந்துதான் திருநங்கை என்ற மற்றொரு பாலினமே பிறந்தது. அதனால்தான் திருநங்கைகளை அரவானி என்று அழைக்கின்றனர். மகாபாரதத்தில் உள்ள சோகமான கதைகளில் அரவான் தேவன் பற்றிய கதையும் ஒன்று. பிறரின் நன்மைக்காக தன்னையே தியாகம் செய்து கொண்ட கதையாகும். ஆனால் அவர் இறப்பதற்கு முன்பு தன் பரம்பரையை விட்டு சென்றார். இதனால் மனித இன வரலாற்றில் அவர் நிலைத்து நின்றார். அவர் கதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். அரவான் அர்ஜுனனின் மகன். அரவான் என்பது மிகப்பெரிய மகாபாரத போர் வீரரான அர்ஜுன் மற்றும் அவர் மனைவியான நாகதேவதை உழுப்பிக்கும் பிறந்த புதல்வன். அரவான் என்பது கூத்தாண்டவர் வழிபாட்டின் மைய கடவுளாவார். அவர் தந்தையைப் போல அரவானும் கடுமையான போர் வீரராக திகழ்ந்தார். தன் தந்தை மற்றும் பிற பாண்டவர்களுடன் குருஷேத்திர போரில் கலந்து கொண்டார். போரில் மிக வீரமாக சண்டையிட்டு மிகப்பெரிய தியாகத்தை செய்தார். போருக்காக அரவானின் பலி. 9ஆம் நூற்றாண்டில் தமிழ் பதிப்பான பெருந்தேவனாரின் பாரத வெண்பாவில் அரவானை பற்றி முன்னதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் களப்பலி என்று அறியப்படும் பலி சடங்கை பற்றி கூறப்பட்டுள்ளது. அதற்கு போர்க்களத்துக்காக பலி கொடுத்தால் என்று அர்த்தமாகும். இந்த பலியை நடத்துபவர்கள் போர்க்களத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது. இந்த சடங்கில் துணிவுமிக்க ஒரு போர் வீரன் தன் அணி வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் உயிரை காளித்தீவுக்கு பலி கொடுத்து கொள்ள வேண்டும். இந்த சடங்கில் தன் உயிரை தியாகம் செய்து கொள்ள அரவான் முன் வந்தார். மூன்று வாரங்கள் போரில் தான் வீர மரணம் அடைய வேண்டி கிருஷ்ணனிடம் அரவான் வரம் கேட்டதாக பாரத வெண்பாவில் கூறப்பட்டுள்ளது. அரவானுக்கு 2வது வரம் அளிக்கப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. அதன்படி அவர் 18ஆம் நாள் போரை காண வேண்டும். 3வது வரம் 3வது வரம் வாய்வழி சடங்குகளில் மட்டுமே உள்ளது. அதன்படி பலி கொடுப்பதற்கு முன்பு அரவானுக்கு திருமணம் செய்து வைக்கப்படும். அதற்கு காரணம், தன் ஈமச்சடங்குகளை உரிமை கொண்டாட ஒருவர் வேண்டும் என்பதினாலேயே. இருப்பினும் எந்த ஒரு பெண்ணும் அரவானை திருமணம் செய்து கொள்ள முன் வரவில்லை. அதற்கு காரணம், தவிர்க்க முடியாத விதவை கோலத்தை பெற வேண்டும் என்பதால் தான். கூத்தாண்டவர் வழிபாடு பதிப்பில் கிருஷ்ணரை இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அவரை மோகினி என்ற பெண் வடிவத்தை எடுத்து அரவானை திருமணம் செய்து கொண்டார். அன்றைய இரவு முழுவதும் அரவானுடன் கழித்தார். கூவாக்கம் பதிப்பு கூடுதலாக இப்படி கூறுகிறது, மறுநாள் அரவானின் பலிக்கு பிறகு ஒரு விதவியாக கிருஷ்ணர் ஒப்பாதி வைத்து நிகழ்ந்தது. அதன் பின் போரின் போது தன் சுயரூபத்துக்கு சென்றார் கிருஷ்ணர். 3ஆம் பாலினம் அரவானிகள். அரவானை கூத்தாண்டவர் என்று சிலையில் பெயர் பதிக்கப்பட்டுள்ளது. அதுவே முதன்மையான கடவுளாகவும் விளங்குகிறது. இங்கே அரவான் மற்றும் மோகினியின் திருமணம், அவள் விதைவையாவது, அரவானின் பலிக்கு பின் ஒப்பாரி வைப்பது என இவை அனைத்துமே வருடாந்திர திருவிழாவின் 18ஆம் நாளின் மைய கொண்டாட்டங்களாகும். இது தமிழ் மாதமான சித்திரையின் பௌர்ணமியின் போது நடைபெறும். அரவானிகள் கூவாகம் திருவிழாவில் கலந்து கொண்டு அரவான் மற்றும் மோகினியின் திருமணத்தை அரங்கேற்றுவார்கள். அனைத்து அரவானிகளும் அரவானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நம்பப்படுகிறது. அதனால் இந்த பலி மீண்டும் அரங்கேற்றப்பட்டு அரவானிகள் அரவானின் விதவை மனைவியாக மாறி ஒப்பாரி வைப்பார்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி. வணக்கம்.